இன்றைய முரளையில் பாபா நமக்கு முக்கியமான விஷயமாக சொல்வது தூய்மையை கண்டிப்பாக பிராமணர்கள் கடைபிடிக்க வேண்டும் அதுக்கு பாபா மூணு காரணங்களும் சொல்கிறார் ஒன்று வந்து பாபா வந்து இப்போ ருத்ர ஞான யக்ஞத்தை வந்து படைக்கிறார் அப்போ யக்ஞத்தை யார் பார்க்கணும் பராமரிக்கணும் வளர்க்கணுன்னா பிராமணர்கள் தான் அப்போ லௌகீகத்தில் கூட வளர்க்கும் வளர்க்கும்போது தூய்மையாக கடைப்பிடித்து தான் இருப்பாங்க எக்யத்தை வளர்ப்பாங்க யாகம் வளர்ப்பாங்க அப்போ நீங்களும் பிராமணர்கள் உண்மையான பிராமணர்கள் இந்த ஞான யஜத்தை பாதுகாக்கிறதுக்கு வளர்க்கறதுக்கு நீங்கள் தூய்மையாக இருந்தே ஆக வேண்டுங்கிற இரண்டாவது சொல்கிறார் பாபா யாத்திரையில் செல்பவர்களும் தூய்மையாக அவசியமாக இருக்கணும் பக்தியில் கூட இல்லாட்டி அவர்களுக்கு கஷ்டம் பிரச்சனைகள் வரும் அப்போ நீங்கள் கூட ஆன்மீக யாத்திரையில் இருக்கிறீங்க அதனால் நீங்கள் அவசியம் தூய்மையாக தான் இருக்க வேண்டும்னு சொல்கிறார் மூணாவது பாபா சொல்கிறாரு போதும் பாருங்கள் பிரம்மச்சரியமாக இருந்து தான் படிப்பாங்க ஸ்கூலில் படிக்கும்போது அப்போ தான் வந்து புத்தியில் அது நல்லா புரியும் ஏறும் அதே போல் தான் நீங்கள் மிக உயர்ந்த படிப்பை படிக்கிறீங்க பகவான் கற்றுக் கொடுக்குறாருன்னா இந்த படிப்பை நீங்கள் தூய்மையாக இருந்து தான் படிக்க வேண்டும் அப்போ தூய்மைங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத பாபா சொல்கிறேன் இரண்டாவது பாபா என்ன முக்கியமான விஷயம் சொல்கிறாருன்னா யாருக்கு பாபாவோட உதவி ரொம்ப ஆபத்தான நேரத்தில் கடைசியில் கிடைக்கும் அப்படின்னா யார் இப்போ பாபாவிற்கு உதவியாளர்களாக இருக்கிறாங்களோ பாபா என்ன காரியத்தை செய்துட்ருக்காரோ அந்த காரியத்தில் உதவியாளர்களாக யார் இருக்காங்களோ அப்படின்னா யார் நல்ல விதத்தில் சேவை செய்பவர்களோ அவர்களுக்கு கடைசியில் ஆபத்தான சூழ்நிலையிலும் பாபாவோட உதவி கிடைக்கும் ஏன்னால் நீங்கள் எனக்கு உதவி செய்யும்போது நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன்னு பாபா சொல்கிறேன் மேலும் பாபா சொல்கிறாங்க இந்த படிப்பு மிக உயர்ந்தது ஒரு நாள் கூட நீங்கள் இதை தவற விடக்கூடாதுன்னு சொல்கிறாரு பாபா பாபா சொல்கிறாங்கிறதுக்கப்புறமா இந்த நேரத்தில் உயர்ந்த முயற்சியை நீங்கள் வந்து செய்வதுங்கிறது கல்ப கல்பமும் உயர்ந்த முயற்சி செய்வதற்கு ஆகிடுது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என் நல்லா புருஷார்த்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கல்பத்தில் இந்த டைமில் பாருங்கள் அடுத்த ஐயாயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் இதே தான் நடக்கும் ஃபிக்ஸ் ஆகிடுதுங்கிற இப்போ இது அழியாத முதலும் முடிவும் இல்லாத ஒரு ட்ராமானு சொல்கிறேன் இந்த ட்ராமாவுக்கு பார்த்திங்கன்னா முதல் எடை கடைங்கிறது கிடையாது அப்படின்னு இருக்குது ஆனால் ஏன் பாபா இல்லைங்கிறன்னா திரும்ப அதே தான் நடக்கும் திரும்ப முதல் இடைக்கடை ரிப்பீட் ஆகும் அதாவது இந்த ட்ராமா முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்குது இது முடிஞ்சுது அப்படின்னு கிடையாது இது ஆரம்பிச்சிருச்சு முடிஞ்சுது அப்படின்னு கிடையாது மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே தான் இருக்கும் பாபாவும் மீண்டும் மீண்டும் ஐயாறு வருடத்துக்கு பிறகு வந்து நான் ஞானத்தை சொல்கின்றேன் அப்படின்னும் சொல்கிறேன் மேலும் பாபா இன்றைக்கி வரதானமாக சொல்கிறாங்க நீங்கள் பாகிய விதாத்தா பாகியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் தன்னுடைய குழந்தைகளை எவ்வளோ பாகியசாலியாக மாற்றியிருக்கார் அதை நீங்கள் உணரணுங்கிற அவருடையவராக ஆகிறதே பெரிய பாகியங்கிற அவரை புரிஞ்சுக்கிறதே நம்மளுடைய பெரிய பாக்யம் அப்பான்னு சொல்கிறதே பெரிய பாகியம் மேலும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும்போது இன்னும் உங்களுடைய அதிர்ஷ்டம் பாக்கியம் அதிகமாயிட்டே இருக்குங்கிற கொடுப்பது தான் உங்களுடைய பாக்கியத்தை வளர்க்கறதுக்கான சாதனம்ங்கிற அப்படின்னா ஞானம் குணம் சக்திகளை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருங்க உங்கள் பாக்கியமானது அதிகரித்து கொண்டே இருக்கும்னு சொல்கிறேன் வாங்க பாபோட முர முழுமையான முரளியை கேட்கலாம் ஓம் சாந்தி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே தந்தை ருத்ர ஞான யாகத்தை படைத்திருக்கிறார் பிராமணர்கள் நீங்கள் இந்த யாகத்தை பராமரிப்பவர்கள் எனவே நீங்கள் நிச்சயம் பவித்திரமாக இருக்க வேண்டும் கேள்வி கடைசி நேரத்தில் எந்த குழந்தைகளுக்கு தந்தை உதவி செய்வார் பதில் கடைசியில் எப்போது ஆபத்துகள் அதிகமாக வருமோ அந்த நேரம் யார் நன்றாக சேவை செய்பவர்களோ அவர்களுக்கு உதவி கிடைக்கும் யார் தந்தைக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு தந்தை நிச்சயம் உதவி செய்வார் மற்றொரு கேள்வி அதிசய முகம் எது அதன் நினைவு சின்னம் எந்த உருவில் இருக்கிறது பதில் எந்த சிவ பாபாவிற்கு சொந்த முகம் இல்லையோ அவர் எப்பொழுது இந்த முகத்தை ஆதாரமாக பெறுகிறாரோ அப்பொழுது இது அதிசயமான முகமாக மாறிவிடுகிறது அதனால் முகத்தை நேரடியாக பார்ப்பதற்கு குழந்தைகள் நீங்கள் வருகிறீர்கள் இதன் நினைவாக ருண்ட மாலையில் முகத்தை காட்டுகிறார்கள் பாடல் எவ்வளவு இனியவர் எவ்வளவு அன்பானவர் ஓம் சாந்தி நான் ஒருமுறை மட்டுமே ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு குழந்தைகளின் முகத்தை பார்க்கின்றேன் என எல்லையற்ற தந்தை கூறுகின்றார் தந்தைக்கு சொந்த முகம் இல்லை சிவபாபாவும் பழைய சரீரத்தை கடனாக பெறுகிறார் அதனால் நீங்கள் பாப் தாதா இருவரின் முகத்தை பார்க்கிறீர்கள் சிவ பாபாவிற்கு உடல் கிடையாது அவருக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முகமும் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிரம்மாவுடைய முகத்தின் மூலமாக அவரையும் சேர்த்து அப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதான் பாப் தாதா அதனால் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஒருத்தரை மட்டும் அவர் சொல்கிறது இப்பொழுது ருண்ட மாலையை குழந்தைகள் பார்த்திருக்கிறீர்கள் அதில் முகத்தை காட்டுகிறார்கள் ருண்ட மாலை உருவாக்கப்பட்டிருப்பதால் அதில் சிவ பாபாவுடைய முகத்தையும் பார்க்கிறீர்கள் சிவ பாபாவும் வந்து சரீரத்தை கடனாகப் பெறுகிறார் என்பது யாருக்கும் தெரியாது ருண்ட மாலைன்னா கழுத்தில் எல்லாருடைய ஒரு முகமும் மாலையாக போட்டுட்ருக்க மாதிரி காட்டுவாங்க தலையை மட்டும் சிவபாபா இந்த பிரம்மாவின் வாயால் பேசுகிறார் அதனால் இது அவருடைய வாயாக ஆகிவிட்டது இந்த நேரம் முறை மட்டுமே வந்து குழந்தைகளின் முகத்தை பார்க்கிறார் சாக்காரமாக பகவான் நம்மை பார்க்கிறது இப்போ மட்டும்தான் நாமும் அவரை சாக்காரமாக பார்க்கறது சங்கமேகத்தில் மட்டும்தான் ஷிவ் பாபா இந்த முகத்தை கடனுக்கு பெற்றிருக்கிறார் கொஞ்ச நேரத்துக்காக கடனாக யூஸ் பண்ணுறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும் அப்படிப்பட்ட தந்தைக்கு தனது வீட்டை வாடகைக்கு கொடுப்பதால் எவ்வளவு நன்மை ஏற்படுகிறது அப்படின்னா பிரம்மா பாபா தன்னுடைய சரீரத்தை அவருக்கு வாடகைக்கு கொடுத்துடுறார் முதன் முதலில் இவரது காது கேட்கிறது உடனே நீங்களும் கேட்கிறீர்கள் இல்லையா ஞானத்தை சிவபாபா பிரம்மா உடலில் அமர்ந்து சொல்லும்போது முதலாவது யார் அதை கேட்குறாங்க அப்படின்னா பிரம்மாவோட ஆத்மா அதுக்கப்புறம் நாம் எல்லாரும் இந்த உடலில் உட்காந்து கேட்குறோம் இருந்தும் மிக அருகில் இவரது காது தான் இருக்கிறது யாரது பிரம்மாவோடது உங்கள் ஆத்மா தொலைவில் அமர்ந்திருக்கிறது கொஞ்சம் தூரமாக நம்ம அமர்ந்து கேட்குறோம் ஆத்மா காது மூலமாக கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது நேரடியாக முகத்தை பார்க்க குழந்தைகள் நீங்கள் இங்கே வருகிறீர்கள் இது அதிசயமான முகமாக இருக்கிறது நேரடியாக கேட்குறதுக்கும் அதுக்கப்புறமா அவர் சொன்னதை நம்ம வேறு இடத்துல போய் கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இது அதிசயமான முகமாக இருக்கிறது சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள் அதனால் நிராகாரராக இருக்கும் சிவபாபா இங்கே வந்து பிரவேசம் செய்வது கண்டிப்பாக இருக்கின்றது அவர் வரதுனால தான் அவருக்கு நம்ம சிவராத்திரி பிறந்த நாள்ங்கிறது கொண்டாடும் அதனால் இந்த பாரத தேசம் அவருடையதாக இருக்கின்றது பாரதங்கிறது அவருடைய பிறந்த தேசமாக இருக்கு பாரதம் அழியாத பரம் பிதா பரமாத்மாவின் ஜென்மபூமி ஆனால் அவரது பிறப்பு மற்ற மனிதர்களைப் போல கிடையாது அவர் ஒரு அம்மாவோட கர்ப்பத்தில் வந்து பிறக்கிறது நான் வந்து இவருக்குள் பிரவேசம் செய்கின்றேன் அவருக்குள்ள பிரம்மாக்குள்ள பரமாத்மா சிவன் டைரக்டாக பிரவேசமாகிறார் மேலும் குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்கின்றேன் என்று தானே சொல்கிறார் மற்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் அவரவர்களுக்கென்று ஷரீரம் என்பது இருக்கிறது எனக்கு எந்த சரீரமும் கிடையாது எனக்குன்னு உடல் இல்லைங்கிறது தெளிவாக சொல்கிறார் சிவனை எப்பொழுது லிங்க ரூபத்தில் காட்டுகிறார்கள் இல்லையா அதனால தான் உடல் இல்லைங்கிறதுனால தான் அவர் எப்பயுமே லிங்கமாக காட்டுறார் ருத்ரயாகம் படைக்கும் போது உருண்டை வடிவில் மண்ணால் லிங்கத்தை செய்கிறார்கள் சாலி சாலிகிராமங்கள்னு சின்ன சின்ன லிங்கம் கூட செய்கிறாங்க சாலிகிராமங்களை சின்ன சின்னவைகளாக உருவாக்குகிறார்கள் சிவலிங்கத்தை பெரியதாக செய்கிறார்கள் ரெண்டு கென வித்தியாசருக்கு சிவனுக்கு பெருசாக செய்கிறாங்க ஆத்மாக்களோட அடையாளமாக சாலிகிராமங்களை சின்ன சின்ன லிங்கமாக செய்கிறாங்க உண்மையில் சிறிது பெரிதாக இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் ஆத்மா பரமாத்மா சைஸில் ஒரே போல தான் இருக்கும் இவர் தந்தை மற்றவர்கள் குழந்தைகள் என்பதை காட்டுவதற்காக இப்படி செய்கிறார்கள் பூஜையும் இருவருக்கும் தனித்தனியாக செய்கிறார்கள் அவர் சிவன் மற்றவர் சாலி கிராமங்கள் என உணரவும் செய்கிறார்கள் அதற்காக எல்லாம் சிவனே சிவன் என்று சொல்வதில்லை அந்த சின்ன சின்ன லிங்கம் சிவன் சொல்கிறது கிடையாது இவருக்கு உயர்ந்த பூஜையும் அதுக்கப்புறம் லிங்க இந்த சின்ன சின்ன லிங்கங்களுக்கு வேறு பூஜையும் வித்தியாசப்படுத்தி செய்கிறாங்க சிவலிங்கத்தை பெரியதாக செய்கிறார்கள் சாலை கிராமங்களை சின்ன சின்னதாக செய்கிறார்கள் குழந்தைகள் நீங்கள் எல்லோரும் அவரோடு இருக்கிறீர்கள் இந்த சாலை கிராமங்களுக்கு ஏன் பூஜை செய்கிறார்கள் என்பதை பாபா கூறுகின்றார் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் நீங்கள் இந்த சரீரத்தோடு பாரதத்தை உயர்ந்ததாக கொண்டிருக்கிறீர்கள் பாபா என்ன சேவை செய்கிறாங்களோ அதே சேவை நீங்கள் இந்த சாக்கார ரூபத்தில் அவருக்கு உதவியாளராக இருந்து செய்கிறீங்க அதனால தான் அவர் கூடவே உங்களுக்கும் பூஜை நடக்குது சிவ பாபாவின் ஸ்ரீமத்தை கிராமங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் நாம தான் சிவ்பாவோட ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறோம் சிவ்பாபா சாலி சாலிகிராமங்களும் பேசுகிறீர்கள் இது கதையாகவும் சத்திய நாராயணனுடைய கதையாகவும் இருக்கின்றது இந்த நேரத்தில் தான் பரமாத்மா அமரநாத் நமக்கு அமரக்கதை நமக்கு அக்கால மரணமே வராத அந்த நிலை அடைகிறதுக்கான கதை சொல்கிறார் லக்ஷ்மியாக நாராயணாக ஆகக்கூடிய கதை சொல்கிறார் மனிதர்களை நரனிலிருந்து நாராயணாக மாற்றுகிறார் எல்லோரையும் விட உயர்ந்த பூஜை அவருக்கு நடக்கிறது ஆத்மா ஒன்றும் மிக பெரியதாக இருப்பதில்லை முற்றிலும் சிறிய புள்ளியாக தான் இருக்கின்றது அதற்குள் ஆனால் எவ்வளவு ஞானம் இருக்கின்றது எவ்வளவு பாகம் இருக்கின்றது ஐயாயிரம் வருஷத்தோட பாகத்தை நடிக்கிறதுக்கான எல்லாமே ஆத்மாக்குள்ளே ஆயிருக்கு நான் சரீரத்தில் பிரவேசம் செய்து பாகத்தை நடிக்கிறேன் என்று இவ்வளவு சிறிய ஆத்மா கூறுகின்றது சரீரம் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது உடல் எவ்வளோ பெருசாக இருக்க ஆனால் இருக்கிற உயிர் சக்தி ஆத்மா எவ்வளோ சின்னதாக இருக்குது சுக்ஷமமாக சரீரத்தில் ஆத்மா பிரவேசம் செய்தால் சிறு பருவத்திலேயே பாகத்தை நடிக்க ஆரம்பிக்கிறது சின்ன குழந்தைன்னா சரீரம் சின்னதாக இருக்குது ஆத்மா பிரவேசானோனே அதோட நடிப்ப ஆரம்பிச்சிரு அநாதி அவினாசி பாகம் கிடைத்திருக்கிறது என்றைக்குமே முதலும் முடிவும் இல்லாத அழியாத பாகம் ஆத்மா அழியாது அதோடய பாகமும் அழியாது இந்த உடலோ சரீரமோ ஜடமாக இருக்கிறது அதற்குள் எப்பொழுது சைத்தன்ய ஆத்மா பிரவேசம் செய்கின்றதோ அப்பொழுது கர்ப்பத்தில் தண்டனைகளை அனுபவிக்க ஆரம்பிக்கிறது எந்த ஆத்மாவும் கர்ப்பத்தில் இருக்கும்போதும் ஒரு நாலு மாதத்தில் எப்போ அந்த சதை பிண்டம் முழுசாக உருவாகுதோ அதுக்குள்ளே ஆத்மா பிரவேஷாகும் அதுக்கப்புறந்தான் அந்த ஆத்மாவுக்கு பல போன பிறவியில் செய்ததோட காட்சிகள் பாவங்களினுடைய ஒரு உணர்வு ரியலைசேஷன் இதெல்லாம் உள்ளே வந்து ஐயோ நான் இனிமேல் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆத்மா உள்ளே துடிச்சிட்ருக்கோம் அந்த ரியலைசேஷன் இருக்கும் தண்டனைகளை எப்படி அனுபவிக்கிறது விதவிதமான உடல்களை தாரணை செய்து யார் யாருக்கு எந்த துக்கம் கொடுத்ததோ அவற்றை காட்சிகளாக பார்த்து கொண்டே செல்கிறது நம்ம செய்த தவறு நமக்கு முன்னாடி காட்சியாக ஓடும்போது நாமளாக இப்படி செய்தோம் ஏன் இப்படி செய்தோம் இவர்களுக்கெல்லாம் இவ்வளோ துக்கம் கொடுத்தோமா அப்படின்னு ரொம்ப பச்சாதபப்படணும் அந்த தான் பெரிய தண்டனையாக ஆத்மாவுக்கு இருக்குது இப்போ கர்ப்பத்தில் ஆத்மா உட்காந்துட்டு அந்த பச்சாதாபப்பட்டுட்ருக்கோம் கூடவே தண்டனைகளும் கிடைத்துக்கொண்டே செல்கின்றது ஐயோ ஐயோ என்று அலறுகிறது கதறது ஆத்மா ஐயோ ஐயோங்கிற அந்த தண்டனை அதனால் கர்ப்ப சிறை என்று சொல்கிறார்கள் டிராமா எவ்வளவு நன்றாக உருவாக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பாகத்தை நடிக்கிறார்கள் இனிமேல் நான் பாவமே செய்ய மாட்டேன் என்ற ஆத்மா உறுதிமொழி கூட எடுக்கிறது கர்ப்பத்தில் இருக்கும் போது நான் இப்படியெல்லாம் செய்துட்டேன்னா இனிமேல் இது போல் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் உள்ளுக்கெல்லாம் உறுதி எடுக்குது ஆனாலும் வெளியே வந்துட்டால் என்ன ஆயிடுது மறந்துடு இவ்வளவு சிறிய ஆத்மாவிற்கு எவ்வளவு பெரிய அழியாத பாகம் கிடைத்திருக்கிறது எண்பத்தி நாலு பிறவிகளின் பாகத்தை நடித்துவிட்டு பிறகு அதுவே ரிப்பீட் ஆகிறது அந்த ஆத்மா மீண்டும் அதே பிறவிகளை ஐயாறு வடத்துக்கு அப்புறம் நடிக்கும் அதிசயமாக இருக்கின்றது தானே இதைப்போல் பல முறை நம்ம நடித்த பாகத்தையே நடிச்சிட்ருக்கோனா எவ்வளோ அதிசயமான ஒரு விஷயமாக இருக்குது இதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார் இது சரியான விஷயம் என்பதை குழந்தைகளும் புரிந்து கொள்கிறீர்கள் இது ரைட்டான விஷயம்தான் நத்திங் நியூ ட்ராமாவில் எதுவுமே நான் புதுசாக வந்து செய்யலை நடிக்கலை அனைத்துமே பல முறை நான் வந்து நடித்து கடந்து வந்தது தான் இது ஒரு அதிசயமான புதிய விஷயமாக இருக்குது இவ்வளவு சிறிய புள்ளியில் எவ்வளவு பெரிய பாகம் இருக்கின்றது ஐயாயிரம் வருஷ காலத்திற்கான பதிவுகள் நடிப்போட பதிவுகள் ஆத்மாவில் இருக்குது ஆத்மாவின் காட்சி பலருக்கு கிடைக்கிறது ஆத்மா ஸ்டாராக இருக்கிறது அது இந்த புருவ மத்தியில் இருக்கின்றது என்று பாடவும் செய்கிறார்கள் இதெல்லாம் வந்து லௌகிகளையும் தெரிஞ்சிருக்காங்க ஆத்மா நெற்றியின் நடுவில் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம் எவ்வளவு பாகத்தை நடிக்கின்றது இதைத்தான் இயற்கை என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் டிசைன் யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இது இயற்கைன்னு சொல்லப்படுது ஆத்மா நாம் ஒரு சரீரத்தை விட்டு மற்றதை பெறுகிறோம் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள் ஒரு உடலை விட்டுட்டோன்னா என்ன ஆகும் அந்த ஆத்மா மரணத்துக்கு பிறகு இன்னொரு உடலை எடுப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பாகத்தை ஆத்மா நடிக்கிறது நமக்கு தந்தை புரிய வைக்கிறார் எவ்வளவு உயர்ந்த ஞானம் உலகில் வேறு யாரிடமும் இந்த ஞானம் இல்லை இவரும் மனிதராக இருந்தவரை இவருக்குள் இப்பொழுது தந்தை பிரவேசம் செய்திருக்கிறார் பிரம்மா பாபாவும் சாதாரண மனிதன்தான் அவரிடமிருந்து அதற்காக இவர் ஏதோ ஒரு குரு மற்றும் சாது சந்நியாசியின் சீடராக இருந்திருப்பார் அவரிடமிருந்து மாய மந்திரங்களை கற்றிருப்பார் என்பதெல்லாம் கிடையாது அவரும் ரொம்ப ரொம்ப சாதாரண மனிதனாக ஒரு வியாபாரம் செய்துட்ருக்கக்கூடியவராக தான் இருந்தார் குருவின் வரதானம் கிடைத்திருக்கிறது குருவின் சக்தி கிடைத்திருக்கிறது என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் இங்குள்ள விஷயமே தனிப்பட்டது இங்கே அந்த மாதிரியெல்லாம் எந்த விஷயமும் இல்லை நேரடியாக கேட்கும்போது உங்களுக்கு மிக உற்சாகமாக இருக்கின்றது தந்தை நமக்கு நேரடியாக புரிய வைக்கிறார் என்பது அறிந்திருக்கிறீர்கள் நமது ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது அதே அளவு பாபாவும் சிறியதாக இருக்கின்றார் சின்ன ஒளியாக இருக்கின்றார் புள்ளியாக இருக்கார் அவரை பரம் பிதா பரமாத்மா என்று சொல்கிறார்கள் பரம் என்றால் சுப்ரீம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தன்மையுடையவர் மிக தூரத்தில் பரம்தாமத்தில் வசிப்பவர் மிக தூரத்தில் குழந்தைகள் நீங்களும் இருக்கிறீர்கள் அதுதான் நம்முடைய வீடு தந்தை எவ்வளவு ஆழமான விஷயங்களை கூறுகின்றார் ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் புரிய வைக்கவில்லை நாளுக்கு நாள் குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு கம்பீரமான ஞானம் கிடைத்து இருக்கின்றது ஆரம்பத்தில் பாபா எல்லாத்தையும் ஒரேடியாக சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னார் புரிய வச்சார் யார் கொடுக்கின்றார் இந்த ஞானத்தை மிக உயர்ந்த பகவான் குழந்தைகளே ஆத்மா எப்படி இந்த கர்ம இந்திரியங்கள் மூலமாக பேசுகிறது என்று அவர் வந்து கூறுகின்றார் பேசுகிறது தான் வாய் மூலமாக வாய் பேசுது கண் பார்க்குது கிடையாது ஆத்மா கண் மூலமாக பார்க்குறோம் ஆத்மா வாய் மூலமாக பேசுகின்றோம் அது புருவ மதியில் பிரகாஷிக்கின்றது என்று சொல்லவும் செய்கிறார்கள் ஆனால் சும்மா சொல்வதற்காக சொல்கிறார்கள் ஆனால் புரிஞ்சுக்கிறது இல்லை அதுதான் நான் ஆத்மானு புரிஞ்சுக்கிறது யாருடைய புத்தியில் இதெல்லாம் வருவதில்லை இதை புரிய வைக்க யாரிடமும் எந்த ஞானமும் இல்லை உங்களிலும் இந்த விஷயங்களை வெகு சிலரே புரிந்து கொள்கிறார்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ புத்தி வேணுங்கிற யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பிறகு நல்ல விதமாக தாரணை செய்கிறார்கள் பிறரினையும் தாரணை செய்ய வைக்கிறார்கள் அதாவது வர்ணனை செய்கிறார்கள் நல்லபடியாக எடுத்து மற்றவங்களுக்கும் புரிய வச்சுக்கிறாங்க சொல்கிறான் பரம்பிதா பரமாத்மா என்று சொல்கிறீர்கள் அதனால் பிதாவிடமிருந்து அதாவது அப்பான என்னாகும் கண்டிப்பாக ஆஸ்தி என்பது கிடைக்க வேண்டும் அப்போ சொர்க்கத்தின் எஜமானராக நாம் மாற வேண்டும் அவர்களுக்கு கண்டிப்பாக தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைத்திருக்கும் யார் லக்ஷ்மியோ நாராயணோ ஆஸ்தி எங்கே கொடுத்தார் இல்லையா சொர்க்கத்தோட ஆஸ்தின்னா சொர்க்கத்தில் வசிக்கிறவங்களுக்கு அவர் ஆஸ்தி கொடுத்துருக்காரு சொர்க்கம்ங்கிறத கொடுத்துருக்காரு ஆனால் அது எங்கே கொடுத்தாரு சத்தியுகத்தில் கொடுக்கல சொர்க்கத்தில் போய் அதை அவரை கொடுக்க மாட்டார் அதுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பார் இல்லையா சத்தியுகத்தில் கொடுத்தாரா என்ன கண்டிப்பாக அது முன்னைய கர்மமாக இருக்க வேண்டும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் அது உயர்ந்த கர்மங்களை முன்னாடி பிறவியில் செய்திருப்பாங்க அதனால் அவங்களுக்கு அந்த உயர்ந்த ஆஸ்தி கிடச்சிருக்கு இப்பொழுது நீங்கள் கர்மத்தின் தியரியை புரிந்து கொள்கிறீர்கள் கர்மாவோட என்ன ஞானங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க பாபா உங்களுக்கு அப்படிப்பட்ட கர்மத்தை கற்பிக்கிறார் அதனால் நீங்கள் இப்படி ஆக முடியும் லக்ஷ்மி போல நாராயண் போல ஆகக்கூடிய உயர்ந்த கர்மங்களை பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறார் எப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் வாய் வம்சாவளி அதாவது அவருடைய வாய் மூலமாக இந்த ஞானத்தை கேட்கின்றோமோ அப்படி உயர்ந்த நிலையை லக்ஷ்மி போல நாராயண் போல ஆகின்றோம் எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் என்பது இருக்கின்றது எவ்வளவு ஆழமான இருளாகிவிட்டது சத்யுகங்கிறது எப்படி இருந்தது இப்போ இருக்கக்கூடிய யுகம் எப்படி இருக்குது தந்தையிடமிருந்து பிரகாசம் கிடைக்க அவரை யாரும் அறியவில்லை இப்போ தான் அவரை நம்ம தெரிஞ்சிருக்கோம் நடிகர்கள் நாம் இந்த கர்ம சேத்திரத்தில் பாகத்தை நடிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இருந்தும் தான் யார் நமது தந்தை யார் என்று எதுவும் தெரியவில்லை நான் இதெல்லாம் நாடகம் நம்ம எல்லாம் நடிக்கிறோன்னு சொல்கிறாங்களே வெளியே ஆனால் நாம் யார் நம்முடைய அப்பா யாருன்னா யாரும் சொல்கிறது கிடையாது சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதும் தெரிவதில்லை கல் புத்தி உடையவர்கள் கூணிகள் வேஷிகள் எல்லோருக்கும் நான் வந்து கற்பிக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் கண்காட்சிகளுக்கு மிகப்பெரிய மனிதர்களும் வருகிறார்கள் ஆனால் அவர்களுடைய பாக்கியத்தில் இல்லை அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க தந்தை ஏழை பங்காளனாகவே இருக்கின்றார் நூறு பேர் வந்தால் அவர்களில் மிக அரிதாக ஒரு செல்வந்தர் வருகின்றார் இருந்தும் உயர்ந்த பதவி பெறுவதற்காக முயற்சியை அரிதாக சிலரே செய்கிறார்கள் கேட்குறாங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்கன்னா முயற்சி செய்கிறது கொஞ்சம் பேர் மட்டும்தான் நீங்கள் ஏழைகளாக இருக்கிறீர்கள் தாய்மார்களிடம் அதிகமான பைசா எதுவும் இருப்பதில்லை இல்லை ஒரு மாத்தாஸ்னா அவங்க கிட்ட மாதர்கள் கிட்ட பைசாலாம் இருக்காது குமாரிகளுக்கும் எங்கேருந்து வரும் அவங்களும் சம்பாதிக்கிறதில்ல எதுவும் அவர்களுக்கு இருப்பதில்லை அவர்களும் குறைந்தது ஹாஃப் பார்ட்னராக இருக்கின்றனர் அதாவது யார் திருமணமான மாதர்களாக இருக்காங்களோ அவங்களுக்காவது கணவனோட சம்பாத்தியத்திலேருந்து பாதி கிடைக்கணுங்கிறது இருக்குது ஆனால் குமாரிகளுக்கு அதுவும் இல்லை குமாரிகளுக்கு எதுவும் கிடைப்பதில்லை அவர்கள் அங்கே சென்று ஹாஃப் பார்ட்னராக மாறுகிறார்கள் திருமணம் ஆன பிறகுதான் ஆக முடியும் அவர்களால் ஆஸ்தி பெற முடியாது யார் மகன்களாக இருக்கின்றாரோ அவர்கள் முழு எஜமானர்களாக ஆகிறார்கள் அப்பாவோட ஆஸ்திக்கு முழுசாக உரிமை அவங்களுக்கு இருக்குங்கிறாங்க அதனால் அப்படிப்பட்ட குமாரிகளையே முதன் முதலில் தந்தை தன்னுடையவராக மாற்றுகிறார் இப்போ பாபா வந்து திருமணமாகாதவர்கள் எந்த பந்தனமும் இல்லாதவர்களை தான் தன்னுடையராக மாற்றுறார் ஒன்று படிப்பதற்கு பிரம்மச்சரிய வாழ்க்கை இருக்கிறது இல்லை படிக்கணும்னா ஒன்று பிரம்மச்சரியமாக இருந்து படிக்கும்போது இல்லை நல்ல புத்தியில் ஏறும் இன்னொன்று ஏழ்மையும் இருக்கின்றது இல்லை அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது அதனால் பாபா கிட்டே ஈஸியாக வந்துடுறாங்க தூய்மையாக இருக்கிறாங்க இவருக்கே பூஜை நடக்கிறது யார் அப்படி தூய்மையாக இருக்காங்க பாபா கிட்டே ஞானத்தை எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு தான் பூஜைக்குரியவர்களாக ஆகிறாங்க இவை அனைத்தும் இந்த நேரத்தினுடைய விஷயங்கள் தான் இந்த நேரம் உங்கள் செயல் என்னெல்லாம் நடக்கின்றதோ அவர் பிறகு பூஜிக்கப்படுகிறார் யார் நம்ம என்ன செய்கிறமோ சங்கமேகத்தில் அதனுடைய அடையாளமாக தான் பக்தி மார்க்கத்தில் எல்லா விதமான பூஜைகளும் நடக்குது இந்த நேரம் சிவ ஜெயந்தி இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி வர முடியாது சிவன் முதல்ல வரணும் ஞானத்தை சொல்லணும் அதை கேட்டு கிருஷ்ணனாக யாராகிறாங்க பிரம்மா பாபாவோட ஆத்மா அப்போ கிருஷ்ணன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா வந்திருக்கணும் இல்லையா அப்போ அப்பா தான் முதல்ல வர்றார் சிவ ஜெயந்திக்கு பிறகுதான் கிருஷ்ண ஜெயந்தி ராம ஜெயந்தி ராமரும் அதுக்கப்புறம் திரேத்தாயுகத்தில் ஃபஸ்ட்டு சங்கமயுகத்தில் சிவபாபா சத்யுகத்தில் அதுக்கப்புறமா கிருஷ்ணன் திரேத்தாயுகத்தில் தான் ராம் சிவ ஜெயந்தியால் ஜெகத்தம்பா ஜெகத் பிதாவிற்கு பிறவி ஏற்படுகிறது அதனால் கண்டிப்பாக ஜகத்திற்கு ஆஸ்தி கிடைக்கும் உலகத்திற்கே ஆஸ்தி கிடைக்கும் முழு உலகிற்கும் எஜமானர்களாக நீங்கள் ஆகிறீர்கள் ஜகத் மாதா ஜெகத்திற்கு எஜமானராக இருக்கிறார் ஜகத்தம்பாவிற்கு அதிக திருவிழாக்கள் நடக்கின்றன பிரம்மாவை அவ்வளவு பூஜை செய்வதில்லை அதனால் தந்தை தாய்மார்களை முன்னால் வைக்கின்றார் சிவசக்திகளான தாய்மார்களை அனைவரும் அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் குறிப்பாக கணவர்கள் எல்லாரையும் அவங்களுடைய மனைவிகளை துன்புறுத்தினாங்க இதனால் தூய்மையாக இருக்க விடாம இவரே கணவர்களின் கணவராக இருக்கின்றார் யார் சிவபாபா தான் பத்தி கல்லாம் பத்தி பரமேஸ்வர் நீங்கள் ஜெகத்தம்பாவின் குழந்தைகள் மாஸ்டர் ஜெகத்தம்பாக்களாக இருக்கின்றீர்கள் என குமாரிகளுக்கும் புரிய வைக்கிறார் ஒரு ஜெகத்தம்பா கிடையாது நீங்கள் எல்லாருமே மாஸ்டர் ஜெகத்தம்பா உலகத்துக்கே அம்மா இந்த பெண் குழந்தைகள் சகோதரிகள் மம்மாவை போலவே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் மம்மாவை போல நீங்களும் திரிகாலதர்ஷியாக இருக்கின்றீர்கள் ஆண் பெண் இருவரும் இருக்கிறீர்கள் இல்லற மார்க்கம்தானே இங்கேயும் பாண்டவர்களும் இருக்காரு சக்திகளும் இருக்காங்க மெஜாரிட்டி தாய்மார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மிகவும் பிரசித்தமாக இருக்கிறார்கள் இல்லையா ஒரு பெண்கள் அந்த மாதிரி வரும்போது பிரசித்தமாயிடறாங்க பிரம்மாவின் பெயர் அவ்வளவு பிரசித்தமாக இருப்பதில்லை சாரசித்த பிராமணர்கள் பிரம்மாவை பூஜிக்கிறார்கள் சாரசித்த புஷ்கரணி என்று இருவிதமான பிராமணர்கள் இருக்கிறார்கள் சாஸ்திரங்களை சொல்பவர்கள் வேறாக இருக்கிறார்கள் இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது தான் எப்படி வருகிறார் என்ற எல்லா விஷயங்களையும் அவரே வந்து அமர்ந்து புரிய வைக்கிறார் ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஞானத்தை சொல்கின்றேன் என்று கூறுகிறார் மீண்டும் வந்து நான் ஐயாயிரம் வருடத்துக்கு பிறகு இந்த ஞானத்தை சொல்வேன் என்ற வாக்குறுதியும் இருக்கிறது தானே அவர் தான் நமக்கு உறுதிமொழியும் கொடுத்துருக்கார் அது பாடலிலும் இருக்கின்றது எது நடந்து முடிந்ததோ அதை பிறகு பக்தி மார்க்கத்தில் பாடுகிறார்கள் இது அனாதியான ட்ராமாவாக இருக்கின்றது முதலும் முடிவும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ட்ராமாவாக இருக்கின்றது இதை ஒரு பொழுதும் ஷூட் செய்வதில்லை இதில் யாரும் வந்து படம் பிடிக்கிறதுலாம் இல்லை ஷூட்டிங்லாம் பண்ணுறதில்லை இந்த எல்லையற்ற ட்ராமா இதற்கு முதல் இடை கடை என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த நாடகம் எப்படி நடக்கிறது என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார் நீங்களே எண்பத்தி நாலு பிறவிகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது நீங்களே பிராமணர்கள் தேவதைகள் சத்திரியர்கள் போன்ற வர்ணங்களில் வருகிறீர்கள் ஆத்மாவோட நிலை என்ன ஆயிடுது தேவதையாக இருக்குது அதுக்கப்புறம் குறைஞ்சி சத்திரியனாகுது அப்புறம் வைசியனாகுது அப்புறம் இன்னும் ஆத்மாவோட நிலை குறைந்து சூதரன் ஆயிடு சிவ்பாபா மற்றும் பிராமணர்கள் இருவரையும் தொலைத்து விட்டார்கள் விராட ரூப சித்திரத்தில் இந்த வர்ணங்கள்லாம் காட்டியிருக்காங்க ஆனால் பிராமணன் ஆனதை காட்டல அந்த வருணத்தை மேலும் சிவபாபாவையும் காட்டவில்லை பிரம்மா மூலமாக நீங்கள் பிராமணர்களாக ஆகிறீர்கள் பிராமணர்களே யாகத்தை வளர்க்கிறார்கள் பத்தித்தர்களால் யாகத்தை பரா யக்கியத்தை பராமரிக்கணும்னா பிராமணர்கள் தான் முடியும் தூய்மையான பிராமணர்கள் வேற யாருனாலே இதை காப்பாற்ற முடியாது யாகத்தை எப்பொழுது படைக்கிறார்களோ அப்பொழுது விகாரத்திற்கு செல்வதில்லை பக்தியில் கூட அப்படி இருக்காங்க யாத்திரை செல்லும் பொழுது விகாரத்திற்கு செல்வதில்லை நீங்கள் ஆன்மீக யாத்திரையில் இருக்கின்றீர்களா கொஞ்ச நாள் யாத்திரை போகிறாங்க ஆனால் நீங்கள் இந்த பிறவி ஃபுல்லாக ஆன்மீக யாத்திரையில் இருக்கீங்க அப்படின்னா தூய்மையாக இருக்கீங்க அதனால் விக்காரத்திற்கு செல்ல முடியாது ஏன்னால் யாத்திரையில் இருக்கிறீங்க இல்லை என்றால் தடைகள் ஏற்படும் இல்லையா யாத்திரையின் போது அதை கடைப்பிடிக்கலைனா தடைகள் வரும் கஷ்டங்கள் வரும் இது ஆன்மீக யாத்திரை குழந்தைகள் உங்களை அழைத்து செல்ல நான் வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் கொசுக்களை போல அழைத்து செல்வேன் எல்லா ஆத்மாவும் உடலை விட்டுட்டு மேலே என்ன பண்ணுவாங்க கொசு கூட்டம் போல் போவாங்க அங்கே ஆத்மாக்கள் நாம் இருக்கின்றோம் அது பரம்தாமம் அங்கே ஆத்மாக்கள் வசிக்கின்றது பிறகு நாம் இங்கு வந்து தேவதையாக சத்திரியனாக வைஷ்யனாக சூதரனாக ஆகின்றோம் இப்பொழுது மீண்டும் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம் யார் பிராமணர்களாக ஆகின்றனரோ அவரே சொர்க்கத்திற்கு செல்வர் பிராமணர்களாக நாமே இப்பொழுது ஆகியிருக்கின்றோம் அங்கும் நீங்கள் ஊஞ்சலில் ஆடுவீர்கள் எங்கள் சொர்க்கத்தில் அங்கே நீங்கள் ரத்னங்கள் பதித்த ஊஞ்சலில் ஆடுவீர்கள் இங்கே பாபாவோட இதய சிம்மாசனத்தில் இருக்கீங்க குஷியில் ஊஞ்சல் ஆடுறீங்க அங்கே நீங்கள் ஸ்தூலமாக ஊஞ்சலில் ஆடுவீர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஊஞ்சலை எவ்வளவு நன்றாக அலங்கரிக்கிறார்கள் கிருஷ்ணனாலே ஊஞ்சலில் இருப்பர் அவர் மீது அனைவருக்கும் அன்பு இருக்கின்றது ராதா கோவிந்தனை புகழ் பாடுங்கள் பிருந்தாவனத்திற்கு செல்லுங்கள் என்றெல்லாம் பக்தியில் பாடுறாங்க இப்பொழுது பிராக்டிகலாக அங்கே போவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் நமது மன ஆசைகள் பூர்த்தி ஆகின்றன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்னெல்லாம் பக்தியில் ஆசைகள் வைத்திருந்தோம் அதெல்லாம் வந்து பகவான் பூர்த்தி செய்கிறார் இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய புரிக்கு செல்கிறீர்கள் தந்தை நம்மை எப்படி அழைத்து செல்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஈஸ்வரிய புரினா பரம்தாமம் வெண்ணெயில் முடி போல முடிய எடுப்பது போல அழைத்து செல்கிறார் எவ்வளோ ஈஸியோ அது போல சரீரத்திலேருந்து விலக்கி அழைத்து செல்கிறார் தந்தை உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை எப்படி சகஜமாக ராஜ்ய பாகத் பாகியத்தை கொடுக்கிறார் எங்கே போக வேண்டுமோ அந்த கிருஷ்ணபுரியை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் அப்படின்னா இந்த கலியுகத்தை மறந்துடுங்க முதன் முதலில் தந்தை உங்களை வீட்டிற்கு நிச்சயம் அழைத்து செல்வார் பிறகு அங்கிருந்து சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் பரம் பரம்தாமத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறார் இப்பொழுது நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணபுரிக்கு சாந்தி தாமத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் முதல்ல முக்தி அதுக்கப்புறம்தான் ஜீவன் முக்தி எப்படி டெல்லி வழியாக போக வேண்டியதாக இருக்கின்றது திரும்பி போகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் பிறகு கிருஷ்ணபுரிக்கு வருவீர்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா த்ரூ டெல்லின்னு போகிறோம் இல்லையா ஸோ அதே போல் தான் நீங்கள் சாந்திதாம் போயிட்டு அதுக்கப்புறம் சுகதாமுக்கு போகிறீங்க நாம் ஸ்ரீமத் படி நடப்பதால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் யாத்திரையில் எப்பொழுது தூய்மையாகவும் இருக்கிறார்கள் யாத்திரை போகிறாங்கன்னா தூய்மையாக தான் இருப்பாங்க படிப்பையும் பிரம்மச்சரியத்தில் இருந்து தான் படிக்கிறார்கள் திருமணத்துக்கு முன்னாடி தான் படிக்கிறாங்க கண்டிப்பாக தூய்மை என்பது தேவையாக இருக்கின்றது இருந்தும் தந்தை குழந்தைகளை முயற்சி செய்ய வைக்கின்றார் இந்த நேரம் முயற்சி செய்வது உங்களுக்கு கல்ப கல்பமாக மாறிவிடும் இப்போ முயற்சி செய்கிறோன்னா கல்ப கல்பமும் இதே போல் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுது ட்ராமாவில் முயற்சியோ செய்தே ஆக வேண்டும் ஏன்னா அந்த பதவிக்கு போக அவங்கவுங்க முயற்சி செய்யணும் இந்த பள்ளிக்கூடம் அதாவது ஸ்கூல் மிகப்பெரியதாக இருக்கின்றது அதனால் இங்கொழுது நி நிச்சயம் படிக்க வேண்டும் பகவான் தானே வந்து கற்பிக்கின்றார் ஒரு நாள் கூட இதை தவற விடக்கூடாது இந்த படிப்பை ஒரு நாள் கூட விடக்கூடாது மிக மதிப்பு வாய்ந்த படிப்பாக இருக்கின்றது இந்த படிப்புங்கிறது சுயம் பகவானே கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பு அப்படின்னா அது எவ்வளோ வேல்யூபிளான படிப்பாக இருக்கின்றது இவர் ஒரு பொழுதும் தவற விடுவதில்லை பிரம்மாபாவா எப்பொழுதுமே படிப்பை தவற விடுவதில்லை இங்கே குழந்தைகள் நீங்கள் நேரடியாக பொக்கிஷங்களால் மடியை நிரப்பிக்கொள்ள முடியும் எப்போ டேரெக்டாக மதுபனில் போய் கேட்குறோமோ எவ்வளவு படிக்கின்றீர்களோ அவ்வளவு போதை என்பது அதிகமாகும் பந்தனம் இல்லை என்றால் பிறகு இங்கேயே இருக்கலாம் யார் அப்படி சமர்ப்பணமாகி அங்கேயே இருந்த பாபாவுக்கு சேவை பண்ணலான்னா யாருக்கு எந்த ஒரு அம்மா அப்பாவை பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை பந்தனம் இல்லை அப்படின்னா அவங்க அப்படியே பாபாவுக்கு சமர்ப்பணமாகி சேவை பண்ணலாம் ஆனால் மாயா அப்படி இருக்கிறது அது பந்தனத்தில் கட்டி வைக்கிறது பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு லீவும் இருக்கிறது ஆனாலும் வர மாட்டேங்கிறாங்க இல்லையா அவங்க ஹாலிடே எடுத்துக்கலாம் பாபாவுக்கு சேவை பண்ணலாம் பந்தனம் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருந்து கூட அதை செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா மாயா அப்படி இருக்குங்கிற முழுமையாக புத்துணர்வு பெருங்கள் என்ற தந்தை கூறுகின்றார் வெளியே சென்றவுடன் அந்த போதையெல்லாம் இருப்பதில்லை பலருக்கு முரளியை மட்டும் படிப்பதாலேயே போதை ஏறுகிறது பெரிய ஆபத்துகள் எல்லாம் வர இருக்கின்றது யார் உதவியாளர்களாக இருக்கின்றார்களோ தந்தைக்கு நல்லபடியாக சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கே உதவி கிடைக்கும் பாபாவோட உதவி கிடைக்கும் அதனால் அவர்களுக்கு கடைசியில் உதவி என்பது அவசியமாக கிடைக்கும் தானே இப்போ யார் பாபாவுக்கு உதவியாளர்களாக இருக்காங்களோ அவருடைய சேவை அன்பாக செய்கிறாங்களோ இப்போ கண்டிப்பாக அவர்களுக்கு பாபாவோட உதவி கிடைக்கும் தான் அச்சா இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது பாயிண்ட்டு படிப்பு அதிக மதிப்பு வாய்ந்தது சுயம் பகவான் கற்பிக்கின்றார் அதனால் ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது ஞான பொக்கிஷங்களால் தினந்தோறும் மடியை நிரப்ப வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு இது படிக்கக்கூடிய நேரம் யாத்திரையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் ருத்ர யாகத்தை பராமரிக்க வேண்டும் அதனால் நிச்சயம் தூய்மையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விகாரத்திற்கும் வசமாகி தடைகளை ஏற்படுத்தக்கூடாது வரதானம் விதாதா தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் பாகியத்தை மற்றவர்களுக்கும் அளித்து அதை அதிகமாக்கும் உயர்ந்த பாகியசாலி ஆக வேண்டும் பாகிய விதாத்தா தந்தையே உங்களை தன்னுடையவராக மாற்றி இருப்பது மிகப்பெரிய பாகியமாக இருக்கின்றது யாரை நம்ம பாகியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல்னு சொல்கிறோமோ அவரே எனக்கு அப்பாவாக இருக்காருன்னா என்னோடய பாகியம் எவ்வளோ உயர்ந்ததாக ஆகிவிடும் அப்போ அவருடையவங்களாக ஆகிறதே மிகப்பெரிய பாகியம் பகவானுடைய ஒரு நொடி கடைக்கன் பார்வை ஒரு நொடி உங்களோட அதுவும் லேசான பார்வை கிடைக்காதா என்ற உலகில் எவ்வளவு தவித்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளே உன்னோட கடைக்கன் பார்வை எனக்கு கொஞ்சம் கிடைக்காதா அப்படின்னு எவ்வளோ வந்து பக்தியில் கஷ்டப்படுறாங்க ஆனால் நீங்கள் எப்பொழுது அவருடையவராக ஆகினீர்களோ எப்பொழுதும் அவர் கண்களில் கலந்திருக்கிறீர்கள் அவர் அந்த அளவுக்கு நம்மளை அன்பாக பார்த்துட்டுருக்கார் இதைத்தான் பாக்கியம் என்று சொல்லப்படுகிறது உங்கள் பார்வை கிடைக்காதான்னு அவங்க எங்கிட்டுருக்காங்க ஆனால் எப்பொழுதுமே அவருடைய பார்வையை அவர் நம்ம மேலே தான் வச்சுருக்கிறார் அப்போ நம்ம எவ்வளோ பாக்கியசாலிகள் பாக்கியம் உங்களது ஆஸ்தியாக இருக்கின்றது அதிர்ஷ்டங்கிறது உங்களுடைய சொத்தாக இருக்குது ஆனால் குருவோட பார்வை எப்போ பற்றிருச்சோ அப்பாவோடய பார்வை எவ்வளோ அதிர்ஷ்டம் உயர்ந்ததாக ஆயிடுச்சு முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட பாக்கியம் அதாவது அதிர்ஷ்டம் எப்பொழுது தான் கிடைத்திருக்கிறது ஐயாயிரம் வருஷத்தில் பெரிய அதிர்ஷ்டசாலியாக இப்போ தான் இருக்கும் அதனால் தன்னுடைய பாக்கியத்தை அதிகமாக்கி கொண்டே செல்லுங்கள் எப்படி அதிகமாக்குறது கொடுப்பதே அதிகமாக்கும் சாதனமாக இருக்கின்றது மற்றவங்களுடைய பாக்கியத்தை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா பாபாவோட அறிமுகத்தை கொடுக்கணும் ஞானத்தை சொல்லணும் அவங்க பாக்கியத்தை உருவாக்கணும் அப்படி நாம் செய்து கொண்டே இருந்தோம்னா நம்முடைய பாக்கியம் அதிகமாகிட்டே இருக்கும் எந்தளவு பிறருக்கு கொடுப்பீர்களோ ஞானமாகட்டும் குணம் சக்திகள் அதாவது எவ்வளவு கொடுத்து பாகியவானாக மாறுவீர்களோ அந்தளவு இந்த பாக்கியம் என்பது அதிகரித்து கொண்டே செல்லும் கொடுக்க கொடுக்க உங்களுடைய அதிர்ஷ்டம் அதிகமாயிட்டே இருக்கும் ஸ்லோகன் தடையற்ற ஒரே ரசனையின் நிலையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை அதிகமாக்குங்கள் எந்த விதமான ஒரு மனசில் தடைகள் விக்னங்கள் இருக்கக்கூடாது இதை என்னால் செய்ய முடியல பாபா சொல்கிறாரு தான் ஆனால் இது எனக்கு கஷ்டமாக இருக்குது குழப்பமாக இருக்குது அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா மேலும் ஒரே ரசனை என்னோட விருப்பம்லாம் ஒரே விஷயத்தில் தான் இருக்குது பாபா என்னுடைய புருஷார்த்தம் அவருடைய சேவை அவர் பாபாங்கிறத தாண்டி எதுலேயும் இல்லை அப்படி ஒரே ரசனையில் இருக்கணுனாலும் அதுக்கு மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சியை அதிகமாக்கணும் அச்சா ஓம் சாந்தி